நாகையில் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையை 100 நாட்கள் போராடி அரசு மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர். குழந்தையை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு குழந்தையின் பெற்றோர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் கொரடச்சேரி பகுதியைச் சேர்ந்த சரண்யா முருகதாஸ் தம்பதிக்கு திருமணமாகி 7 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாமல் தவித்துள்ளனர். பலர் தனியார் மருத்துவமனைகளை அணுகியும் அவர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை. இறுதியாக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்த சரண்யாவுக்கு நல்ல செய்தி கிடைத்தது. கருவுற்ற சரண்யாவுக்கு கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி குறை பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்தது. முறையான உருவமே இல்லாமல் 540 கிராம் எடையில் பிறந்த குழந்தைக்கு அரசு மருத்துவர்கள் இன்குபேட்டர் கருவியில் வைத்து நம்பிக்கையோடு சிகிச்சையை தொடங்கினர். மருத்துவர்களின் தொடர் சிகிச்சையில் குழந்தையின் எடை அதிகரிக்க தொடங்கியது. 8 வாரத்திற்கு பிறகு குழந்தையை நேரடியாக தாய்ப்பால் கொடுப்பதற்கு அனுமதித்தோம். பின்னர் தாய்ப்பால் கொடுத்த பின் குழந்தையோட வெயிட் சீரியலாக 3 நாட்களுக்கு ஒரு முறை செக் பண்ற போது தினமும் 30 கிராம் வெயிட் எடை கூட்டிட்டே வந்தது. பின்னர் உலக தாய்ப்பால் வார விழா இறுதி நாளில் குழந்தை 1.5 kg சென்றது. 100 நாட்கள் போராடி குழந்தையை மருத்துவர்கள் பத்திரமாக காப்பாற்றினர். தாய்ப்பால் வார நிறைவு விழாவில் பெற்றோர்களிடம் நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் மகிழ்ச்சியோடு ஒப்படைத்தார். டாக்டர்ஸ்லாம் எல்லா டாக்டர்ஸுமே ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்கள நிறைய அவங்க சப்போர்ட் பாப்பாவுக்கு இல்லைன்னா பாப்பா வந்து இப்போ கைக்கு கிடச்சிருக்காது. ஒவ்வொரு டாக்டர்ஸுமே வந்து நல்ல முயற்சி பண்ணாங்க. அவங்க கொடுத்த மெடிசன் அவங்க கொடுத்த மருத்துவம் தான் ரொம்ப பாப்பா வந்து காப்பாற்றி கொடுத்துச்சு எங்களுக்கு. குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளுடன் குழந்தையை பெற்றோருடன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனா்.